ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விஐபி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல தேங்காய் தக்காளி தொக்கு. இந்த தேங்காய் தக்காளி தொக்கு நீங்கள் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த தக்காளியோட கலரும் மிளகாத்தூளோட கலரும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த தொக்கே பார்க்க அப்படியே ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்கும். அது பார்த்தோன்னே நம்ம சாப்பிட சொல்லி தூண்டும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் தக்காளி தொக்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோமா. தேங்காய் தக்காளி தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3 மெல்லியதாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 6 பொடியாக நறுக்கி கொள்ளவும், துருவிய தேங்காய் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இந்த தேங்காய் தக்காளித்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், இதுக்கு நம்ம வந்து எதுவுமே தாளிக்க போகிறதில்ல, நேரடியாக நான் வந்து வெங்காயம் தக்காளி தான் வதக்க போகிறோம். பொடி ஒன்றேன்னு பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த உளுந்தும் சீரகத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். அதே சமயம் கரம் மசாலா, இந்த கரம் மசாலா வாசனை பிடிக்கிறேன்னு நினச்சிக்கிறவங்க பட்டில் அவங்க தாளிச்சிக்கலாம். பட் எதுவுமே சாப்பிடும்போது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதில் கரம் மசாலாவாக சேர்த்துக்கிட்டேன். அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு பட்டில் அவங்க ஏலக்கால் தலா 2 எடுத்துகிட்டு அது நல்லா அந்த உளுந்து சீரகத்தோடைய அது வறுத்து அதை பொடி பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த இது விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ நம்ம பண்ணுற இந்த செய்முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு, வெங்காயம், வெங்காயத்தோட சிட்டிக்கு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு இந்த தொக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். ஆக்சுவலாக அந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி சாதம் கிளறுறோம் இல்லையா, அதே மாதிரியே இதை தக்காளி சாதமாகவும் நம்ம கிளறிக்கலாம். வெறும்னே கலந்து சாப்பிட்றதோடு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஊற விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி சாதமாக கிளறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தளதளப்பாக எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் கலந்துட்டு ஊற விடும்போது அது கரெக்டான பதத்துக்கு வரும். தொக்கா எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்பப்போ கொஞ்சம் கலந்து சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சுருளை கலந்து எடுத்துருங்க. ரெண்டும் ரெண்டு விதமாகவும் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ இது நல்லா வதங்கணும். அதுக்கு இடையில இந்த உளுந்தையும் சீரகத்தையும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த உளுந்தும் சீரகமும் வறுத்துக்கணும். வெறும் கடாயில் வறுத்துக்கலாம், அதை வறுத்துருவோம். அந்த உளுந்து 2 டீஸ்பூன் அளவு சொன்னோம் இல்லையா, அது போதும். இது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த உளுந்தும் சீரகமும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய ஒரு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், கூட்டு, இது எல்லாத்துக்கும் இந்த உளுந்தும் சீரகமும் ஒரு நல்ல காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் உளுந்து சீரகம், அதோட உளுந்து கொஞ்சம் செவக்கும் போது சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதோட தான் நான் சொன்னது பட்டை இல்லை அவங்க ஏலக்காய் இதோடய வறுத்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேண்டான்னு நினைக்கிறவங்க உளுந்து கொஞ்சம் வறுபட்டுட்டே இருக்குது, இந்த ஸ்டேஜில் சீரகத்தை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதையும் வறுத்துருவோம். இந்த ஆக்சுவலாக நிறைய குவான்டிட்டி நீங்கள் வந்து வறுத்துட்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு காரக்குழம்பு வச்சு இறக்கும்போது திக்கனிங் ஏஜென்ட்டு அதுக்கும் போட்டுக்கலாம். இதை வறுத்தாச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சியில் போட்டு வச்சிடலாம். இதை நல்லா ஆறுனதும் நம்ம பொடி பண்ண வேண்டியது தான். இப்போது இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு வதங்கும் போது மிளகாத்தூள், நான் அதில் தனியாத்தூள் சேர்க்கலை, மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன்.
நான் சொன்ன மாதிரி இந்த மிளகாத்தூளோட கலர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த தொக்கு நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி, அதோட தக்காளி போடும்போது இந்த தக்காளியும் கரைஞ்சி வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, அதோட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயும் அதோட போட்டு நல்லா வதக்கிடுவேன். இப்போ தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட போகிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், அப்போ அந்த ஆவியில் நல்லா வெந்து நம்ம மூடியை திறந்து கிளறுற போது தக்காளி நல்லா பைண்டாகி வெந்திருக்கும். இப்போ மூடி போட்டு தீயை குறைச்சிடுவோம். இப்போ மூடி போட்டு தீ குறைச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வதங்கட்டும். தக்காளி நல்லா அதை வெந்து பைண்ட் ஆனதுக்கப்புறமா அதை மூடி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கு இடையில் இந்த வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் சீரகத்தையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடணும். பொடி பண்ணி வச்சாச்சு. நீ அடுத்து நல்ல அந்த பொடி பண்ணது வந்து அது வறுத்து பொடி பண்ணது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்க பாருங்கள். திறக்கும் போதே இதோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளறி விடலாம். அது வேர்த்து வடிகிற தண்ணியும் இதுலேயே ஊற்றிடுங்க. திரும்ப இதை மூடி போடுறேன். இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தீய தூண்டி நம்ம கிளற வேண்டியது தான். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் தக்காளி தொக்கு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். பண்ணிவிட்டு கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிச்சு வச்சுருக்க பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து சுருளை கடை இறக்கணும். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தியரிச்சு பாருங்கள். இந்த கடைசியில் கரம் மசாலா போடுறதும் கருவேப்பிலை போடுறதும் இந்த பொடி போடுறதும் தான் இந்த ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த எண்ணெயை கசிஞ்சிட்டு வெளியில் வருது பாருங்கள். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் இது வந்து நல்லா ரெடியாக இருக்குங்கிறதுக்கான அடையாளம். இப்போ சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு மேலே வந்து நிற்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு 4-5 நாளைக்கு பண்ணிக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வைக்க முடியாது. இப்போ பார்த்த இந்த தேங்காய் தக்காளி தொக்குக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் உப்பையும் போட்டணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு கடாயில் உளுந்தும் சீரகம் வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் தக்காளி இதெல்லாம் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காயும் அதோட போட்டு நல்லா வதக்கிடுவேன். கரம் மசாலாவும் போட்டு அதில் பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு எல்லாம் நல்லா சுருளை கிளறி இறக்கணும் அப்படின்னா தேங்காய் தக்காளி தொக்கு தயார். தேங்காய் தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோட கூட தொட்டுக்கலாம். சாதத்தோடு நான் சொன்ன மாதிரி சாதத்தோடு கலந்துக்கலாம். சாதத்தோடு கலந்து நீங்கள் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் எல்லாமே இதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் தளதளப்பாக இருக்கும்போது லேசாக இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ சாதத்தில் கலந்து ஊற விட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி போய் நல்லா செட் ஆகிடும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அல்லது இடியாப்பம் இருக்கு இல்லையா, இடியாப்பம் வாங்கி அதில் லேசாக உதுத்துட்டு இந்த தொக்கியும் போட்டு நல்லா கலந்துட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊற ஊற டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சாதத்துக்கு கலக்கிற மாதிரி தளதளப்பாக வச்சுக்கிட்டு ஒருவேளை தொக்கை முழுசாக கலந்து இறக்கிட்டீங்க அப்போ நம்ம சாதத்துக்கு இடியாப்பத்துக்கும் கிளறதாக இருந்தால் இது நல்லா இருக்காதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் தொக்கை எடுத்து போட்டு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை வேணால் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சாதம் இடியாப்பம் இதில் கலந்து வச்சுக்கிட்டு இதை பரிமாறினீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷுன்னு தேடினீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கறி நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு அப்பளமோ சிப்ஸோ எக்ஸலண்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்
தக்காளி தொக்கு தயார். மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு பிடிச்ச நல்ல காரசாரமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.